அஞ்சாவது நடப்போம் அறியாமையை துடைப்போம். இதுதான் கடகமே, அவ்வளவுதான். இந்த தலைப்பிலேயே எல்லாம் நடக்கும். எதற்கும் அஞ்சாவது நடை போடுவோம், அறியாமையை துடைத்து அறிவை வளர்த்து அதன் மூலமாக இயக்கத்தை வளர்த்து மக்களுக்கு தொண்டாற்றுவோம். மக்களுடைய அறியாமையை பயன்படுத்துகிற இயக்கம் அல்ல இது. அறியாமையை துடைத்து விட்டு அந்த இடத்துல அறிவு ஒளி சுடர, அந்த சுடரை ஒளிரிடச் செய்து அதன் மூலமாக இயக்கத்தை வளர்க்கிற ஒரு பகுத்தறிவு பாசறை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் இந்த தலைப்பிலேயே மாவட்ட செயலாளர் தந்திருக்கின்றார். நேற்றைக்கு முன்தினம் நடந்ததை பற்றி நிறைய பேசிவிட்டார்கள். பிரசன்னா ஆவேசமாக பேசினார், விஜயா விளக்கமாக பேசினார். நானும் அதற்குள்ளேயே சென்று பேச விரும்பவில்லை. காரணம், அவர்களுடைய நோக்கம் நிறைவேறிவிடும். ஒரு சிறந்த ஆட்சி நடத்துகிற கட்சி கூட்டம் போடுகிற போது வேறு திசையில் அவர்களை திசை திருப்பி விடுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இது நடக்கும். நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் எழுந்த எதிர்ப்பு குரல், கண்டன குரல், அந்த ஒரு குரலுக்கே இன்றைக்கு தூர்தர்ஷன் என்ற ஒன்றிய அரசால் அழைக்கப்படுகின்ற பிரசார் பாரதியின் அமைப்பு மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையை தெரிந்து கொள்ளலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார்கள், வம்பு சண்டைக்கு போவதில்லை, வந்த சண்டையை விடுவதில்லை என்று சொல்வார். ராஜ்பவனில் இருக்கிறவருக்கு தன்னுடைய பொறுப்பினுடைய தன்மை தெரியாமல் இருக்கிறார் என்பது வேதனைக்குரிய உண்மை. மெத்த படித்தவர், இந்தியாவின் மிக உயர்ந்த ஒரு தேர்வாகிய யூபிஎஸ்சி என்ற தேர்வினை எழுதி காவல்துறை அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இந்திய துறையின் உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர், ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராக வருகிற போது தன்னுடைய வரையறை என்ன என்று தெரியாமல் அவர் தொடர்ந்து நடந்து கொள்வதும், அதன் விளைவாக தமிழ்நாட்டில் எதிர்வினைகள் கிளம்புவதும், அவர் வேலை பார்த்த அல்லது அவர் இருந்த இருக்கின்ற அவருடைய சொந்த ஊர் எதுவாக இருந்தாலும் அதை விட தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வினை புரியாத ஒருவராக இன்னமும் அவர் நடந்து கொள்கிறார். காரணம், அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை பற்றி சரியாக தெரியாது என்ற காரணத்தால். நாம் இன்னும் அவரிடம் எந்த வகையான எதிர்வினையும் ஆற்றவே இல்லை. சின்ன கண்டன அறிக்கைகள் தான் முதலமைச்சரிடமிருந்து வருகிறது, ஐயா திராவிடர் கழக தலைவர் வீரமணி போன்றவரிடமிருந்து வருகின்றது. ஆங்காங்கே சில பேர் பேசுகிறார்கள், உடனேயே அதற்கு தடால் என்று கீழே விழுகிற நிலைமையைத்தான் அவர் கடைபிடிக்கிறார். மறந்திருக்க மாட்டீர்கள் அவர் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். அந்த தமிழ்தாய் வாழ்த்தை இப்படி பாடுகிற போது பாட வைத்தார் என்றெல்லாம் பேசப்படுகிறதே, ஒரு காலத்தில் லோககுரு என்று அழைக்கப்படுகின்ற சங்கராச்சாரியார் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த போது எழுந்து நிற்காமல் அதற்காக பட்ட வினையெல்லாம் அவருக்கும் தெரியும். நாடாளுமன்ற நடைமுறை விதிமுறைகளில் வழிமுறைகளில் ஒன்று, நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆண்டும் தொடங்குகிற போது ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்திலும், அதே போல புதிதாக ஒரு மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் குடியரசுத் தலைவர் வந்து இரு அவைகளையும் உறுப்பினர்களை வைத்து உரையாற்றுவார். அதுபோல சட்டப்பேரவைகளில் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தின் போதும் ஆளுநர் அவர் உரையாற்ற வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த மரபு எப்படி என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர்கள் படிப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பு, என்னுடைய அரசாங்கம் என்றுதான் அவர்கள் பேசுவார்கள், மை கவர்மெண்ட் என்றுதான் வரும். ஆக அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பு என்பதை அரசாங்கம் தான் தர வேண்டும். டெல்லியிலே ஆளுகின்ற ஒன்றிய அரசு பிரதமரின் தலைமையிலே தயார் செய்த அறிக்கையை கொடுக்க அதை அப்படியே படிப்பார். அது என்ன கூட்ட குறைச்சல் இருந்தாலும் கூட படிப்பார். அதே போலத்தான் ஆளுநர்களுக்கு மாநில சட்டமன்றங்களிலே கொடுக்க வேண்டியதை படிக்க வேண்டியதுதான் அவர்கள் வேலையே தவிர, அதில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சரவையில் இருக்கிற மூத்தவர்களை அழைத்து உரிய முறையில் பேசி இதை எப்படி பேசலாம் அல்லது மாற்றலாம் என்று பேசலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் இசைவு தெரிவித்து விட்டு சட்டமன்றத்திலே வந்து அதை அப்படியே மாற்றி சில பெயர்களை விடுத்து, ஏன் இந்த சந்தேகம், நேற்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற போது தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் என்ற அழகான அந்த சொற்கள் விடுபட்டதற்கு இவர் காரணமாக இருப்பார் என்று எல்லோரும் ஐயப்பட்டதற்கு காரணம், சட்டப்பேரவையில் வந்து அம்பேத்கர் பெயரை அவர் தவிர்த்தார், பெரியார் அண்ணா பெயரை தவிர்த்தார். அரசாங்கம் மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகிறது என்பதை சொல்லுகிற அந்த வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்த போது இவர் யார் அதை மாற்றுவதற்கு, அந்த தலைவர்களுடைய பெயர்களை உச்சரிப்பதற்கு இவருக்கு என்ன தயக்கம், இது அவர் வேலை அல்ல. அரசாங்கம் கொடுத்ததை அப்படியே படிக்க வேண்டியவர்,
தமிழ்நாட்டின் பெரிய தலைவர்கள் நம்மை எல்லாம் வாழ வைத்த இன்றைக்கு நாம் பேசுவதற்கு காரணம். இந்த இயக்கத்தினுடைய வெற்றி என்ன தெரியுமா? ஒரு பொதுக்கூட்ட மேடையின் எதிர்வரிசையிலே முன்னதாக பெண்களும் பின்னால் ஆண்களும் உட்கார்ந்திருப்பதே இந்த இயக்கத்தினுடைய வெற்றி தான். ஒரு காலத்தில் இந்த நிலைமை எல்லாம் கிடையாது. அது மாதிரி அவர்கள் விருப்பப்பட்ட பெயர்கள் எல்லாம் அல்லது அவருக்கு பிடிக்காத பெயர்கள் ஏற்றுக்கொள்ள, அது யார் அவருக்கு? ஒரு பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் சில கடமைகள் உண்டு. குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களுக்கென்று பல வரைமுறைகள் என்று சொல்வதை விட பாதுகாப்புகள் உண்டு. அவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது, நீதிமன்றம் அவர்களை விசாரிக்க முடியாது. அந்த அளவிற்கு அரசியல் சட்டம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிற போது கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டியவர். சட்டப்பேரவையிலே வந்து அரசாங்கம் கொடுத்த கொள்கை குறிப்பை முறையாக படிக்காமல் அதில் வார்த்தைகளை தவிர்த்து சிலவற்றை அவராக பார்த்து சுருக்கி படித்த பொழுது, வேறு ஒரு ஆட்சியாக இருந்திருக்குமேனால் வேடிக்கை பார்த்திருப்பார்கள், அல்லது பரபரப்பு வந்திருக்கும், அல்லது கைகலப்பு வந்திருக்கும், சத்தம் வந்திருக்கும். ஆனால் இது அண்ணா உருவாக்கிய கலைஞர் வழியில் நடைபோடுகிற அரசு என்ற காரணத்தால் பேசி முடிக்கிறவரை பொறுமையாக இருந்து முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்று இந்த அவையில் அவையினுடைய தலைவர் எதை படித்தாரோ அதுதான் குறிப்பில் பதிவேட்டில் ஏறும், ஆளுநர் படித்தது பதிவேட்டில் பதியாது என்று சொன்ன துணிச்சல் முதலமைச்சருக்கு. நீ விருப்பப்பட்டதை செய், நாங்கள் என்ன செய்வோமோ அதைத்தான் செய்வோம் என்று சொல்லிவிட்டு அவர் போகிற போது ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்கள். அங்கேதான் கலைஞரின் மகன் நின்றார். ஒரு கிண்டலாக ஒரு சிரிப்பு. உன்னால் இவ்வளவுதானே முடியும், நான் அதையும் தாண்டி நிற்பேன் என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சல் நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவருக்கு இருந்தது. எதிர்காலத்தில் தமிழ் இனத்தையும் திராவிட பேர் இயக்கத்தையும் காப்பாற்றி வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த 4-5 தினங்களுக்கு முன்பாக ஒரு பெருமழை, ஆண்டுதோறும் பருவகாலத்திலே வரக்கூடிய மழை என்றாலும் கூட சென்னையிலே அதனுடைய சீற்றம் மிக அதிகமாக, கடலோர பகுதி என்ற காரணத்தால் புயல் உருவாவதும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அச்சம் தருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு, அது வெறும் சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதல்லாமல் உண்மை என்று கடந்த காலத்திலே முன்பிருந்த ஆட்சி காலத்தில் அதனுடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருந்ததை போல் இப்பொழுதும் அதுபோன்ற அறிவிப்புகள் எச்சரிக்கைகள் வானிலை ஆய்வறிக்கையின் மூலமாக வெளிவந்தாலும் எதையும் முன்னின்று தெளிவாக சரியாக திட்டமிட்டு செயலாற்றுகின்ற முதலமைச்சராக தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு துணையாக துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலினும் மற்ற அமைச்சர்களும் களமிறங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பெருமழையின் போது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்காத அளவிற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்த நேரத்தில் அநேகமாக இன்றைக்கு இந்த 19-ஆம் தேதியும் அந்த மழை தொடரக்கூடும் என்று அறிவிப்பு வந்த நேரத்தில் நான் தம்பி சேகர் பாபா அவர்களோடு தொடர்பு கொண்டேன். டெல்லியில் இருந்தேன். அப்போது கடுமையான பல சுற்றுப்பயணங்களே இருக்கின்ற காரணத்தால் நிகழ்ச்சி இல்லை என்றால் வேறு வழியிலே என்னுடைய பயண திட்டத்தை அமைக்கலாம் என்று அழைத்த போது அழைப்பு ஒலித்த அடித்த நொடியே அதை எடுத்து அவர் சொன்ன வார்த்தை, நாளை காலை நான் கூட்டத்தை பற்றி சொல்கிறேன், நிலைமை இன்னும் சரியாக முடிவாகவில்லை என்றார். அடுத்து தம்பி தாயகம் கவியும் என்னோடு தொடர்பு கொண்டார். மறுநாள் என்னை அழைத்து கூட்டம் உறுதியாக உண்டு என்று சொன்னார்கள். எனக்கு அது தெரியும் என்று நான் சொன்னேன். காரணம் அவருக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். அவர் நிறைய கூட்டங்கள் நடத்துகிற காரணத்தினால் ஒருவேளை நினைவு தப்பி இருக்கலாம். கடந்த ஆண்டு இதே போல ஒரு மழை நேரத்தில் மழை பொழிந்து கொண்டே இருந்தது. சாலையில் வாகனங்கள் வருவதற்கு கூட மிகச் சிரமமாக இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்தில் கூட்டத்தை அப்படியே மாற்றி அதை நடத்தி காட்டி அதில் நான் வந்து உரையாற்றி விட்டு சென்றதும் எனக்கு தெரியும். ஆக புயலோ மழையோ வெயிலோ சூறாவளியோ கழகத்தினுடைய
கடமை பணி மட்டும் எந்த காலத்திலும் தொய்வுறாது தடைபடாது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு என்றாலும் தம்பி சேகர் பாபுவினுடைய மாவட்டத்தில் அது தொடர்ந்து நடக்கும். அதனால எனக்கு தெரியும், அவர் சொல்வதற்கு முன்பாகவே தெரியும் இது நடக்கும் என்று. ஒன்று திறந்த வெளியில் நடக்கும், அல்லது இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு அரங்கத்திலே நடக்கும், நடத்தாமல் அவர் இருக்க மாட்டார் என்று நம்பினேன். எனக்கு தாயகம் கவி மீதும் நம்பிக்கை உண்டு. காரணம், இந்த இரண்டு இளைஞர்களும் மாணவரணியில எங்களுடைய பாசறையிலே உருவானவர்கள். எதிர்காலத்தில் இவர்கள் பிரகாசமாக வருவார்கள் என்ற நம்பிக்கை அந்த நாட்களிலேயே எனக்கு தெரியும். மேடையிலே பேசுவதிலிருந்து, களப்பணி ஆற்றுவதிலிருந்து, இட்ட கடமையை சரியாக நிறைவேற்றுவதிலே இவர்களெல்லாம் முன்னின்றவர்கள் என்ற காரணத்தால் தான் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சராக இருக்கிற தம்பி சேகர் பாபுவின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தலைவருடைய நம்பிக்கையை பெற்ற காரணத்தால் அமைப்பு செயலாளர், துணை அமைப்பு செயலாளர் என்ற உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார். கழகத்தின் முக்கியமான பொறுப்புகள் துணை பொதுச் செயலாளர் என்பதற்கு அடுத்த அமைப்பு செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் என்பதிலே தான். ஆக என் தம்பி எனக்கு மேல் இப்போது பெரிய பொறுப்பில் இருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி. அதுபோல தமிழன் பிரசன்னாவும் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் என்றாலும் கூட தொலைக்காட்சிகளில் அவருடைய வாதங்கள் வருகிற போது பலரும் விரும்பி கேட்கக்கூடியது. விஜயா அந்த காலத்திலிருந்து பல பேருக்கு சொன்னால் நம்ப மாட்டார்கள், இந்த கட்சியில் இருக்கிற மூத்த உறுப்பினர்களில் ஒருவர் விஜயா. 1979 நான் அப்போது மாவட்ட மாணவரணியின் அமைப்பாளர், இளைஞரணி உருவாகாத காலம். ஒரு சுற்றுப்பயணத்தை அன்றைக்கு புதுவையிலே அமைச்சராக இருந்த விஎம்சி சிவகுமார் அவர்களோடு, அப்போது அமைச்சர் என்று புதுவையில் மட்டும்தான் இருந்தார்கள், இங்கே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆளுங்கட்சியாக இருந்த நேரம், அப்படி சென்ற சுற்றுப்பயணத்தில் திருச்செந்தூரில் எங்களுடைய கூட்டம் நடந்தபோது அதில் 8 வயது சிறுமியாக பேசியவர் இந்த விஜயா. பின்னர் அவர் புதுக்கோட்டை விஜயாவாக மாறி பெண்ணினத்தின் பிரதிநிதியாக கழகத்தினுடைய மேடைகளிலே முடங்கி வருகிறவர். இன்றைக்கு அவர் பேசியதை கேட்டீர்கள், சனாதானத்தை பற்றி பேசினார், ஆரியம் எதையெல்லாம் செய்யும் என்று சொன்னார். பிரசன்னா பேசுவதில் வியப்பில்லை, ஆனால் விஜயா பேசுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். யார் இதையெல்லாம் செய்தார்களோ, செய்ய நினைக்கிறார்களோ, அங்கே பிறந்து நம்முடைய பக்கம் வந்து நின்று நியாயத்தை பேசக்கூடிய ஒரு பெண்ணாக அவர் சிலிர்த்து நிற்கிற வேங்கையாக இருக்கிற காரணத்தால் தான் நான் அக்ரஹாரத்து மங்கை, என்னுடைய அன்பு தங்கை என்று சொன்னேன். அக்ரஹாரத்து அதிசய மங்கை, அந்த காலத்தில் வாரா என்பவரைத்தான் அவர் அக்ரஹாரத்தினுடைய அதிசய மனிதர் என்று அழைப்பார்கள். புரட்சிகரமாக எழுதுவார், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுவார். மிகச்சிறந்த புரட்சிகரமான எண்ணங்களை கொண்ட அவரைத்தான் அப்படி அழைப்பார்கள். இப்போது நம்முடைய காலத்தில் தங்கை விஜயா அவர்கள் அப்படி இருக்கிறார். ஆக இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து என்னோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த மாவட்ட செயலாளர் அமைச்சர் தம்பி சேகர் பாபுக்கு நான் மீண்டும் நன்றி கூறுகின்றேன்.